லாக் ஸ்டுடியோஸ் குமார் மற்றும் லெவன் லெவன் ப்ரொடக்ஷன் ஷாட்ட பிரபு திலக் வழங்கும் சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் பிப்ரவரி 24 முதல். சார், இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? கண்ணாடி சார், அது மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. வேண்டாம், வலிக்குது. பிறகு நான் அழுகிற ஒன்று பார்த்துக்கிறேன். என்னால் ஏழாதடா இதுக்கு மேலே. ஏனடா என்னை போட்டு இப்படி தொல்லை செய்கிறீரா? உங்கள்ட்டா கண்டிப்பாக இல்லை. எனக்கு எப்பவுமே எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருக்கு. சூப்பர். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். செக்மெண்ட் செக்மெட்னு சொல்லுங்க. செக்மெட் செக்மெண்ட் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து பூஸ்ட் விளையாட்டுறா. சாதாரண வயசுல கேட்டா இப்படிங்க நல்லா இருக்கும். கண்டிப்பா இல்லை. அட கடவுளே, அப்புறம் என்ன? குளுக்கல் சீட்டு. குளுக்கல் சீட்டா? எனக்கு காசு கிடைக்குவா? காசா? பாப்போம், நல்லா பண்ணா காசு. அது உங்களுக்கு தெரியாமா? ஓகே, இப்போ இதில் டைலாக்ஸ் இருக்கும். ஓகே, இதில் உள்ள டைலாக்ஸோ சாங்ஸோ நீங்கள் வந்து முடிக்கும்போது உங்கள் ஸ்டைலில் முடிக்கணும். இப்போ பாட்டு பாடிட்டேன் அப்படின்னா முடிக்கும்போது ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். அந்த கேரக்டர்ஸை கூட கூட்டு திட்டலாம். நீங்கள் என்ன வாய்ஸ் எடுக்கணுமோ உங்கள் இஷ்டம். உங்க முன்னாடி போயிட்டேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு. இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணுவே அப்படின்னு நினச்சி இதை பாட்டாகவே பாடிடணும். யார் வாய்ஸில் பாடு? யார்? உங்கள் இஷ்டம் தான். ஆக்சுவலாக அது குவாக் மாதிரி தான் இந்த வாய்ஸ் கேட்டேன். எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு கணக்கு கிகிடி. நெக்ஸ்ட் ரெஸ்ட். அதெல்லாம் முடியாது, தொடர் தாக்குது போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் நீ ஆ நீயே புடுங்க வேண்டாம். நான் நினைச்சது நடக்குதப்பா. நீ ஏண்டா இப்படி அழகா படிச்ச ஆண்டவா? ஓகே, இது வந்து பீட் வாய்ஸ்ல பேசலாம். நீ ஏன்டா இவ்வளோ அழகா படிச்ச ஆண்டவா? ஓகே, அடக்கடவுளை கேமரா பார்த்து பேசுங்க. உங்க ஆடியன்ஸ் டாடி மம்மி வீட்டில் இல்லை, தட போட யாரும் இல்லை, விளையாடுவோமா உள்ள வில்லாளா வில்லாளா? நீங்க வில்லாளாவா விளையாடுவீங்க? அது சில்லாடாதானே. இப்போ வந்து லோவிஸ் பாட போறாங்க, பீட்டர் வர போறாரு. ஓகே, ஓ லூயிஸ் பாட போறாங்க, பீட்டர் வராரு. ஆகா, சம சீக்வன்ஸ். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு ஓமா உள்ள வில்லாடா. ஏய் லோகேஷ், இந்த நான் வந்துட்டேன். சூப்பர். தாலியே தேவையில்லை, நீதான் என் முஞ்சாதி. இது யார் பாட போறா? எப்படி? இது வந்து இப்போ லோவேஸ் பாடுறாங்க. லோவேஸ் பாடும்போது ஏன் பிரெயின் உள்ள வரக்கூடாது? பிரெயின் வந்து கேட்க. ஓகே, சூப்பர். தாலியே தேவையில்லை, நீதான் என் முஞ்சாதி. ஏய், நான் வேணா வந்து தாலி கட்டட்டா? நெக்ஸ்ட் ரெஸ்ட். ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஓகே, டாக்டர் ஹார்ட்வர்க். ஏலே, இதை பாருங்க, ரிஸ்க் எடுக்கிறதுனா எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. எங்க அந்த ஆப்ரேஷன்? வாங்க கட்டி எடுங்க. தொண்டை ரொம்ப வலிக்குதா? தொண்டை மட்டுமா வலிக்குது, நெஞ்சு வலிக்குது.
நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். ஏன் லூயிஸ் அடிக்கட்டா? சில சாகு ராத்திரி நேரத்து பூஜையில் ரொம்ப அதிகமாப்பட்டிருக்கீங்க நீங்க. 18+ தானே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, சாங்ஸ் பாடக்கூடாதுன்னு சொல்லையே. கிறிஸ்துமஸில் பாடிடலாவா? ராத்திரி நேரத்து பூஜையில் மல்லிகா டீச்சர் வருகையில் என்ன ஆராதனை, என்ன சுகவேதனை, வேற மாதிரி. நெக்ஸ்ட். தப்பா எடுத்துக்காதீங்க சார், இந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? எனக்கு இதுதான் நடக்கும் தெரியும் ப்ரோ. ஐ நோ. வேண்டாம், வலிக்குது, பிறகு நான் அழுதுருவன் பார்த்துக்கோ. என்னால ஏழாதடா இதுக்கு மேல, ஏழடா என்ன போட்டு இப்படி தொண்டு செய்கிறீரா? நானும் எவ்வளோ நேரம் தான் எல்லா வயசுலையும் கதைக்கிறது. இது மனக்குமுறல் ஸ்டூ. ஆமாடா, ரொம்ப வலிக்குது. என்ன கூட ஸ்டூ, என்னால ஏழாது இதுக்கு மேல. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், கடைசியா உங்களுடைய மேயர்கள் விருப்பம், உங்களுக்கு யார் வயசு வேணும்? என்ன வந்திருக்கு? எவண்டி உன்னை பெட்டான், கையில் கிடைச்சா செட்டான்னு வந்திருக்கு. பாடிடலாமா? எவண்டி உன்னை பெட்டான் 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 பெட்டான், கையில் கிடைச்சா செட்டான் செட்டான் செட்டான், ஏய் லூயிஸ் ரொம்ப செட்டாந்தி. ஓகே, ஏன்னா எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த இந்த டைலாக்லாம் வந்து பீட்டரோட வாய்ஸில் கேட்கணும், சாங்கில் கேட்கணும், தென் அதர் கேரக்டர்ஸில் கேட்கணும் அப்படின்னு. இன்னொன்று, பீட்டரோட ஃப்ரெண்டை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. அவர் குவாக்மேன், குவாக்மயர், குவாக்மயர்ங்கிற பேரே அந்த பேர்லேயே எல்லாமே இருக்கு. குவாக்மயர் அப்படின்னா புதகுழின்னு அர்த்தம். புதகுழியா? ஆமாம், குவாக்மயர் மீன்ஸ் புதகுழி. நான் அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அதில் தெரிஞ்சது. எனக்கு குவாக்மயர்லாம் அந்த சாங் பாடியே நான் நினச்சேன், எனக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி ஒவ்வொரு அவர் வயசில் அதை மட்டும் கேட்டுருவோமா? ஓகே, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வைப்பாட்டி, எக்கச்சக்க பாகி போச்சு கடைக்கு கிகிடி. கரெக்டா, பொதகுழிங்கிற பேருக்கு கரெக்டாக இருக்கா? பொதகுழிங்கிற பேருக்கு அது கரெக்டாக இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, குவாக்மயர்னா பொதுகுலி. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு செக்ஸ் அடிக்ட்னு வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு நாளாச்சும் கிறிஸ் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம். அவர் வந்து போன் அடிக்ட், லைக் எப்படின்னா அவர் வந்து விஷுவல், இவர் வந்து பிராக்டிக்கல். ஓகே, அவர் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். ஒரு டைம் என்ன பண்ணுவார், லோயிஸே கூப்பிட்டு போயிடுவார் வெளியில, வா வெளியே போகலாம் அப்படின்னு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு வர்ற மாதிரி. ஏன்னா பீட்டருக்கும் லோயிஸுக்கும் பிரச்சனையாக இருக்கும், ரெண்டு பேரும் சிங்கிளாக இருப்பாங்க அந்த நேரத்தில். அப்போ இவர் என்ன பண்ணுவார், லோயிஸை கட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார். ஒரு வாட்டி மெக்க கட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவார். ஓ, இந்த மாதிரிலாம் பண்ணுவார் அவரு. சில வீட்டில் போயிட்டு கதை தட்டிட்டு 18 வயசு ஆச்சா அப்படி இல்லைடா கிகிடி அப்படின்ட்டு போயிடுவாரு. நிறைய பேர் சொல்றாங்களே இந்த கேரக்டர், இந்த வாய்ஸ் பேசாதீங்க, பேசினாலும் கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படிலாம் கேட்கறவங்களுக்கு உங்களோட பதில் என்ன? நெக்ஸ்ட் உங்களோட பிளான் என்ன? அப்படியே உங்களோட ஃபேன்ஸை பார்த்து அப்படியே சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னுடைய பிளான், எனக்கு இது வந்து ஃபுல்டப் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் ரொம்ப கஷ்டம். இது ஃபுல்டப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ரொடியூசர் அண்ணா ஒருத்தர் பேசியிருக்காரு, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த பிளான் ஓடிட்டுருக்குது. அதுபோல் எனக்கு வந்து ஆக்டிங்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆக்டிங் கரியர்ஸ் எல்லாம் நிறைய. தோனி மாதிரி முடியலாம் வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. இது நிறைய பேர் என்னை வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, தோனி சார் நீங்களா அப்படிம்பாங்க. இந்த முகம் வாட பார்த்து அது தெரியல என்னென்னு, உண்மையாக எப்படி இருக்கா தெரியல. நிறைய பேர் சின்ன வயசு எம்எஸ்டியா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஆக்டிங் கரியர் ரொம்ப பிடிக்கும். நான் விஸ்காம் தான் படித்தேன். ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரொம்ப நாள் டப்பிங்லேயே போக முடியாதுனால, ஏன்னா நானும் ஆடிக்காரு மாடி வீடெல்லாம் வாங்கணும் சம்பாதிக்கணும் ஆசைகள் இருக்கு. பீட்டரோட மனசாட்சியாகவே மாறிட்டீங்க. அப்படித்தி அப்படித்தி அந்த மாதிரி அம்புடித்தி. ஸோ எங்கே போனாலும் காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. இதுதான் நெக்ஸ்ட் உங்கள் பிளானாக இருக்கு? லைக் இல்லை, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ஒரு லைக் எப்படின்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நாலு பேர் நம்மளை பற்றி பேசணும். ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் ரெயின் வந்து பீட்டருக்கு உண்மையாக இருக்க மாதிரி நம்ம நிறைய பேர் உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு எப்போவுமே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும், ஜாலியாக. என்னை சுற்றி யாருனா இருக்காங்கன்னா சிரிச்சிட்டே இருக்கணும். எனக்கு அதிகமாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டேன் யாருக்கிட்டையுமே. கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னை திட்டினா கூட நான் போய் திட்ட மாட்டேன், ப்ரோ அப்படிலாம் சொல்லாது ப்ரோ, கஷ்டமாக இருக்குது ப்ரோ, அப்படி கெஞ்சி வைக்கணும் ப்ரோ அப்படிலாம் மெசேஜ் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். டக்குன்னு எனக்கு, நான் என்ன சொல்கிறது, டக்குன்னு நான் வந்து ஃபீல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்.
அதனால் என்ன சொல்கிறது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியல 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 இது மாதிரி தான் ஒவ்வொரு கேரக்டரையும் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு எபிசோடு எடுத்தோம் புரியாமல் பண்ணது பல பேருக்கு புரிஞ்சு போச்சு அதே மாதிரி அந்த கெட்ட வார்த்தை பேசாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு அடல்ட் சிட்காம் இந்த கெட்ட வார்த்தை இல்லாமல் பண்ண முடிய ஏன்னா அதில் இருக்கிறத நான் அப்படியே டப் பண்ணுறேன் அவ்வளோதான் நானாக எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது ஸோ நான் முடிஞ்சளவு அதில் இருக்கிறத பேசுவேன் ஸோ தவிர்க்க முடியாத இடங்கள்ல நம்ம ஊரில் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தெரியும் அடி வாங்க முடியாது அடி வாங்க முடியாது அதனால் சண்டைக்கெல்லாம் போக முடியாது அடி வாங்குறதுக்கு பாடியில் தெம்பு கிடையாது ஓகே அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல நான் கொஞ்சம் கரெக்டாக பேசிக்குவோம் அவ்வளோதான் நான் ஒழுங்கெல்லாம்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறீங்க மற்ற ஆமாம் மற்றபடி நம்ம யார் ரொம்ப தும்புக்கும் போகிறது கிடையாது ஃபைனலாக பீட்டரோட வாய்ஸில் முடிச்சிருங்க இன்றைய பாருங்க கைஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பாட்டிக்கிடுங்க இன்னைய மாதிரி நான் தொடர்ந்து இதெல்லாம் ஒன்று பண்ணுறேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த இவர் பார்த்தீங்களா இன்னைக்கு முடிச்சதுலான்னு பார்த்தாரு இருந்தாலும் நான் காலில் விழுந்துட்டேன் ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ